Thank you, Vijay. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா கான்ஸ்டண்ட்டாக படம் வருதோ இல்லையோ என்றைக்குமே வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கான்ஸ்டண்ட்டாக போஸ்ட்ஸு நியூஸு எல்லாமே போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி அதுக்கு. அண்ட் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நீங்கள் வந்திருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. காதல் கண்டிஷன்ஸ் அப்ளை, இது வந்து என்னோடய 16வது படம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு படம் தமிழில் ஹீரோவாக லான்ச் ஆகிறேன். 2020 லாக்டவுன் நடக்கும்போது, ஃபஸ்ட் லாக்டவுன் நடந்துட்டுருக்கும்போது எனக்கு நிதின் சத்யா ஃபோன் அடித்தான். நான் ஒரு 2-3 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். நிதின் சத்யா ஃபோன் பண்ணி, மச்சான் படம் பண்ணலாமா அப்படின்னா, டேய் ஊரே லாக்டவுனில் இருக்குது படம் பண்ணலாமான்னு கேட்குறேன் அப்படின்னு. இல்லை நான் படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், நான் உனக்கு ஒரு கதை அனுப்பிச்சி விட்றேன், நீ கேளு, உனக்கு பிடிச்சிருந்தா லாக்டவுன் முடிச்சோடனே ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னா. அதாவது அந்த ஒரு டைமில் வந்து அவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அந்த ஒரு கான்ஸ்டண்டில் கூட வந்து நான் படம் பண்ணியே தீருவேன்னு சொல்லி ஒத்த காலம் நின்று தான் இந்த படம் நடந்துச்சு. அண்ட் டைரக்டர் அரவிந்த் அவர் என்கிட்ட வந்து 2013 ஒரு கதை சொன்னார். அப்போவும் ஒர்க் பண்ண வேண்டியது, அப்போவும் நடக்கலை. அதுக்கப்புறம் திருப்பி 2017 ஒரு வாட்டி மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போவும் ஒரு கதை ஏதாவது ஒன்று செட் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். எதிர்பார்க்காம நித்தின் அமிச்ச கதை வந்து அவரோட கதை தான் அமிச்சார். ஸோ அப்படி தான் காதல் கண்டிஷன்ஸ் அப்ளை ஆரம்பிச்சது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸில் தான் வந்து நாங்கள் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சம்பளமோ இந்த மாதிரி விஷயங்கள் எந்த சிக்கலும் இல்லாமல் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம். அதே மாதிரி இன்னைக்கு விழாவோட நாயகன் ரமேஷ், என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், என்னோடய நண்பன், எனக்கும் சிம்புக்கும் கிட்டத்தட்ட ஸ்கூல் டைம்லேருந்து நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸு. ரமேஷுக்கு என்கிட்ட ஃபோன் பண்ணி நிதின் கேட்டாப்பில் மியூசிக் டைரக்டர் யார் போகலாம் அப்படின்னா, நான் சொன்னேன் ரமேஷ்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், நீ கேட்டு பார்க்குறியா அவன் சாங்ஸ் அப்படின்னோன்னு. எல்லாம் மீட் பண்ணாங்க, சாங்ஸ் எல்லாம் வந்து உடனே பிடிச்சிது டைரக்டருக்கும் சரி எல்லாருக்கும். ஸோ அப்படி தான் இதுவும் செட் ஆச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ரமேஷ் வந்து இந்த படத்தில் வந்து லான்ச் ஆகிறாப்புல அப்படின்றது. அண்ட் சனா ஹீரோயின் அவங்களும் அதே மாதிரி தான், என்னோடய ஒய்ஃபோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக என் ஒய்ஃபும் அவங்களும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அப்படி தான் வந்து அவங்களும் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தாங்க. ஸோ உடனே ஓகே சொன்னாங்க இந்த படத்துக்கு. கார்த்திக் சார், தேங்க்யூ ஸோ மச், என்னை வந்து ரொம்ப அழகாக காட்டினது கேமராவில். அபிஷேக், மகேஸ்வரி, விவேக் பிரசன்னா, இவங்க எல்லாருமே வந்து என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு, இந்த படத்தில் வந்து நடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, மனசார நன்றி சொல்கிறேன். அதாவது ஒரு படம் வந்து எடுத்து முடித்து எல்லா கஷ்டத்துலேயும் வந்து எல்லாருமே வந்து படம் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ப்ரொடியூசர்ஸுக்கு எல்லாருக்குமே. நிதின் சத்யா வந்து சத்தியமாக சொல்கிறேங்க, காசு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஒரு நாள் கூட ஷூட்டிங் நிப்பாட்டாமல் ஷூட்டிங் எடுத்து முடிச்சிட்டாப்புல படத்தை. ஸோ அது வந்து ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் இன்றைக்கி இருக்கிற ஒரு காலகட்டத்தில். அண்ட் அந்த படத்தில் வந்து படம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் திருப்பி ரிலீஸுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுனால இந்த லாக்டவுன் போயிட்டுருக்கிற டைமில் எல்லாத்தையும் மீறி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது கடவுள் மாதிரி வந்து ரவீந்தர் வந்தார், லிப்ரா ரவீந்தர் சார். ஸோ அதான் சொல்கிறேன், அவர் வந்து உண்மையாகவே வந்து அவர் இது பண்ணலன்னா இன்னைக்கு என்னோடய முத படம் இந்த ஸ்டேஜில் நடந்திருக்காது. நான் இதே சத்யம் தியேட்டரில் வந்து நான் வந்து ஒரு டைமில் சிம்புவும் நானும் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், எனக்கும் ஒரு நாள் ஆசையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து ஆடியோ லான்ச் நடக்கணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். பட் மேனிஃபெஸ்ட் பண்ணால் எதுவுமே நடக்காததுன்னு உண்மை கிடையாது. ஸோ கடவுள் புண்ணியத்தில் இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிறேன். ஹிந்தி படம் நடிச்சிருக்கேன், எனக்கு நல்ல பேர் வந்திருக்காங்க, பெரிய ஹிட் ஆச்சு. இப்போ திருப்பி டி சீரீஸில் திருப்பி இன்னும் 2 ப்ரொடக்ஷனில் வந்து சைன் பண்ணியிருக்கேன் ஹிந்தியில். 2 படங்கள் அங்கே பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இங்கே தமிழில் வந்து இன்னும் 2 படங்கள் சைன் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய நியூஸ் வரப்போகுது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக வேலை செஞ்சால் கண்டிப்பாக ஜெயிக்கலான்றது தெரியும், நம்பிக்கைன்றது தான் எனக்கு ஒரு இது. அண்ட் இவங்க என்றைக்குமே நான் லோவாக இருக்கும்போது கூட, நேற்று கூட நான் சொல்கிறேன் எனக்கு ஒரு மாதிரியாக ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னும் போது கூட பாசிட்டிவாக நின்று எனக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிற நிதின் சத்யாவுக்கும் ரவீந்தர் சாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஏன்னா இந்த மாதிரி பாசிட்டிவான ஆட்கள் இருக்கிறதும் இந்த மாதிரி ஒரு ஆட்கள் தான் இண்டஸ்ட்ரிக்கு தேவை இன்றைக்கி. ஸோ தேங்க்யூ ஃபார் தட்.
எப்படி எப்படி ஜெயிக்கணும்ன்ற ஒரு ஆசை தாங்க, அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக அவங்க கான்ஸ்டண்ட்டாக அவங்க சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.